அந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான கூட்டமாகவே இது அமையும். அந்த வகையில் அஜித்குமாரை வந்து ரொம்ப அழகாக ஒரு சரியான காம்பினேஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வடிவேலுவாக இருக்கட்டும், இன்றைக்கி அஜித்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு அப்போ ஒரு பெரிய பிரேக்காக வந்து அமைந்த ஒரு சிறப்பான படத்தை கொடுத்த மணிரத்னத்தின் அசிஸ்டண்ட்டு. இந்த பில்டிங் வந்து மணிரத்னத்தோடது. இந்த பில்டிங் வந்து ஒரு காலத்தில் குடவுனாக இருந்த இடம், இப்போ இன்றைக்கி வந்து நாம் ஃபவுண்டேஷனுக்காக அமைக்கப்பட்ட இது சுகாசினி மணிரத்னத்தோட அமைப்புக்கான இடம் அது. அப்படி ஒரு கனெக்ஷன் தன்னுடைய குருநாதரோட இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய முரளி அப்பாஸ் அவர்கள். முரளி அப்பாஸ் அவர்களை ஃபஸ்ட்டு வருக வருக என்று அழைத்து கொண்டு, அதே நேரத்தில் அவர் வந்து தளபதி படம் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி நாங்களும் நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர், கிட்டத்தட்ட ஒரு நாலு தெரு தான் டிஃப்ரென்ஸு. புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். இங்கேயுமே நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அந்த நட்பை வந்து அப்படியே பேணக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தோட மிகப்பெரிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். அப்படிப்பட்ட ஒரு அன்பான இயக்குனர், மனிதர், நல்ல ஒரு எழுத்தாளர் முரளி அப்பாஸ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளா இருக்குது, நீங்கள் வரணும்னு கேபிள் சார் சொன்னார். அந்த அளவுக்கு தான் இந்த விழாவில் எனக்கு தொடர்பு இருக்குது. நான் அந்த ரெண்டு நாவல்களும் படிக்கலை. இங்கே எல்லோரும் அந்த விழா வாரியாக பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அதை பற்றி எதுவும் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கேன். நல்லா சுட சுட சோறு போட்டு குழம்பை ஊற்றி நடுவில் கை வச்ச மாதிரி ஒரு உதறல் எனக்குள்ள, என்ன சொல்கிறது தெரியல. பட் ஒரு சிறந்த விழாவில் அரங்கத்திலிருந்து பார்க்க ஆசைப்பட்ட என்னை மேடையில் அமர வைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபிள் சங்கர் அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் கேபிளாக இருந்தது வந்து எம்எம் அப்துல்லான்னு ஒரு திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்க ஒரு நண்பர் தான் எங்கள் ரெண்டு இடையில் இருந்தார். அவருடைய இந்த நாவல்கள் படிக்கலையோடய அவர் படைப்புகள் நிறைய படிச்சிருக்கிறேன். அந்த வகையில் அவரை பற்றி என்ன கொஞ்சம் பேச முடியும். ஒரு தடவை எழுதுறதை பற்றி ஜெயகாந்தன் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் எழுத்தாளனாகனா என்ன செய்யணும்னு கேட்டார். எப்போ எழுத்தாளன் மாசு முடிவு பண்ணி அப்போயே படிக்கிறத நிறுத்தி அப்படின்னு சொன்னார் அவர். இதே கேள்வியை சுஜாதா கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீ எப்போ எழுத்தாளன் ஆசைப்பட்டியோ அந்த நிமிஷமே நீ வாங்கி சாப்பிட்ற காராச்சோ பட்டணத்துடைய பேப்பரை கூட திரும்பி படிக்காமல் போடாதே அப்படின்னாரு. ஒரு எழுத்தாளனாகிறதுக்கு எது இலக்கணம்னு ரெண்டு பேரும் ரெண்டு ஜாம்பாவான்கள் வேறு வேறாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுலேருந்து ஒன்று தெரிஞ்சு இலக்கணமே இல்லை. நம்ம தோன்றதை சொல்லத்தை தகுந்த மொழி இருந்தால் நம்ம அனுபவமும் நம்ம சுற்றுச்சூழலும் நம்ம ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும். அந்த வகையில் கேபிள் சங்கர் படைப்புகள் அவர் சுற்றுச்சூழலும் அனுபவம் இருக்கும். எதையும் படிக்காதுன்னு சொன்ன ஜெயகாந்தன் இடத்துல உணர்வு நல்லாயிருக்கும். எல்லாம் படின்னு சொன்ன சுஜாதாவில் தரவுகள் நிறையா இருக்கும். சுஜாதா நம்முடைய கேபிள் சங்கருடைய எழுத்துடைய பார்த்தா கூட இல்லை, தரவுகள் இருந்தால் மட்டுமே அது வலிமையான படைப்பாக இருக்க முடியும். ஆனால் அவருடைய பாணி அதான் இருக்குது. அப்படி படைப்புகள் வெற்றி பெற்ற நல்ல படைப்பு நான் பேசுகிறதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லியிருப்பார். அந்த வகையில் இந்த நாவல்லையும் அது இருக்குமானால் அது வெற்றி பெறும். இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் வேறொரு வகையில் அனுபவிக்கிறேன். நான் 1983 சினிமாவுக்கு வந்தேன். புரொடியூசியல் கப்பில் கபில் தேவ் கப் வாங்கும்பொழுது வந்தேன். நல்ல சென்டிமெண்ட் நினச்சிட்டு வந்தேன். முதல் முதலாக 3 வருஷம் முயற்சி பண்ணேன், அஸ்டண்டர்டர் ஆக முடியல. ஒரு சின்ன கதை மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போது ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு டைரக்டருக்கு புதுசாக பாட்டு அனுப்பிக்கிறார், உன்ன சொல்லியிருக்கேன் நீ காலையில் 7 மணிக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னார். எப்போ சொன்னார்னா அவர்கிட்ட சொன்னது நைட்டு. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம், தண்ணி சாப்பிட்டது நடந்ததை நிதானத்தில் மறந்துடுவார், நிதானத்தில் நடந்ததை தண்ணி சாப்பிட மறந்துடுவார். மறுநாள் தான் என்கிட்ட சொன்னார். நான் ஓடி போய் பார்க்குறதுல ஒரு படத்துக்கு வேற ஆள் சேர்த்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைரக்டர் இவர் தான். 1000 பூக்கள் மலரட்டும் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக போகிறப்ப நினச்சி ஆசையாக போய் ஏமாந்து நின்னப்போ இன்னொரு படம் கிடச்சிது, ஒரு இனிய உதயம்னு ஒரு படம். இல்லை சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. கப்பு வாங்கியில் வந்தேன், ஒரு நல்ல இனிய உதயம் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன். அப்புறம் கலைமணி சார்கிட்ட நான் 4-5 படங்கள் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், தளபதி, ரோஜா, அந்த மாதிரி திட படங்கள்லாம் நல்லா வந்து. அப்புறம் அஜித் வச்சு படம் பண்ணேன். இதெல்லாம் போயிட்டுருக்கல நிறைய கற்றுக்கிட்டேன். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த ப்ரொடியூசர் பிடிக்கிற கலையில் கொஞ்சம் வீக்கு தான். அதனால் ஒரு படத்துக்கு இன்னொரு படம் இடைவெளியும் பெரிய இடைவெளியாக 2 படம் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ராசின்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் சொல்ல சொல்ல இன்னைக்குன்னு ஒரு படம் பண்ணேன். 2 படங்கள் பண்ணியிருக்கேன். அதனால் திரையுலகத்தில் எனக்கு தொடர்புகள் ரொம்ப கம்மி. இன்னொன்று, பெரும்பாலான சினிமா கலைஞர்கள் கோடம்பாக்கம் சார்ந்திருக்கல, நாங்கள்லாம் கொஞ்சம் ஆழ்வார்பேட்டை சார்ந்து இருந்தோம். அங்கேருந்து ரெக்கார்டிங் ஷூட்டிங் மட்டும்தான் கோடம்பாக்கம் போவோம்.
அதில் நிறைய தெரிந்தவர்கள் தங்களுடைய சினிமாவிலக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் இடையில ஒரு தீவு மாதிரி ஆகிட்டேன், தொடர்புகளே இல்லாமல் இருக்கலை. ஒரு வாய்ப்பு அந்த விவாதங்களில் தொலைக்காட்சி காலத்து கிடச்சிது, அந்த விவாதம் தான் கூட்டு வந்து எனக்கு அரசியல் விட்டுருக்கு. நம்ம சினிமா டைரக்டருங்களை நம்ம வந்து படைப்பதனால் நாமும் இறைவன் ஒரு வெறும் வரி இல்லை, ஒரு நிழல் உலகத்தை படைக்கிறனால எல்லாத்தை பற்றியும் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் குறைந்தபட்ச அறிவு இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியல, நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இந்த அரசியலை நிறைய அப்சர்வ் பண்ணதுனால இன்றைக்கி நான் அரசியலில் மக்கள் நிமயத்தில் செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன். இது எல்லாமே நான் இந்த சினிமா கூட்டிகிட்டு போனது தான். அது என்ன கொடுக்குதுங்கிறா முக்கியம் இல்லை, நம்ம சினிமாக்காரங்க கம்பீரம் அந்த பெருமையை போதும். இன்றைக்கி என் பையன் வந்து பெரியவன் பிஇ சிவில் முடித்தான், சின்னவன் என்ன படிக்கிறேன்னு கேட்டேன், நான் சினிமாவுக்கு வரணும்னா நான் என்னை பார்த்துட்டுமான்னு கேட்டேன், நான் சொன்னேன் இல்லை இல்லைப்பா நான் எனக்கு தான் பிடிக்குதுண்ணா. அப்புறம் ஏன் வேறு எதுவும் படிக்கிறேன், விஸ்காம் படிக்கணும் புஸ்காம் படிக்க வச்சேன். இப்போ அவனை நான் சினிமாவுக்கு நானே அனுப்புகிறேன் அவனை. இது எனக்கு வழியை கொடுத்துருந்தாலோ வேதனை கொடுத்தாலோ ஏமாற்றத்தை கொடுத்துருந்தாலோ என்னை என் மகன் அனுப்புறதுக்கு மனசு வராது. அவன் கேட்கல தற்கு தான் பார்த்துருப்பேன். இந்த சினிமா யாருக்கெல்லாம் எப்படியோ தெரியாது. நான் இன்ன இந்த கேபிள் சங்கருடைய எழுத்துக்கள் கூட எதை பற்றி எழுதினாலும் ஒரு கையில் சினிமாவை பிடிச்சிட்டு தான் போவார். அது சினிமா இல்லாமல் எழுதுறதில்லை, சினிமா சிந்தனையாமல் எழுதுறதில்லை. ஏன்னா அவர் கவனமும் குறியும் அர்ஜுனுடைய நான் அன்பு மாதிரி சினிமா மேலே தான் இருக்குது. நாளைக்கே அதான் செய்வார். அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த சினிமாவுடைய முன்னேற்றத்துக்கு பக்கபலமாக இருக்கிறவர்களுக்கு நாமும் பக்கபலமாக இருக்கணும். வாழ்க கேபிள் சங்கர்.